இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூக்கல் வச்சு செய்யக்கூடிய ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நிறைய பேர் வந்து நூக்கல்லாம் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்ப சல்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் பெருசாக டேஸ்ட்டும் அதிகமாக இருக்காது. அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நூக்கல் துவையல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதத்துக்கு இதை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நூக்கல் துவையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். நூக்கல் துவையல் செய்கிறதுக்காக இங்கே நான் வந்து ஒரே ஒரு நூக்கல் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம இதில் தோலெலாம் நீக்கிட்டு நம்ம இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் இப்போ இது இருக்கட்டும் அப்படியே. நூக்கல் துவையல் செய்கிறதுக்கு இங்கே நான் வந்து ஒரு பேன் எடுத்துகிட்ருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிட்ருக்கேன். மீடியம் லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த உளுத்தம்பருப்பை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ஃபுல்லில் வச்சிட்டோம்னா டக்குன்னு கருகி போயிடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தது உடனே இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம வரமிளகாய் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 4 சேர்த்துட்ருக்கேன். இந்த வரமிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாயை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுபட்ட உடனே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நான் இங்கே வந்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துட்ருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 10-15 போல் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுபட்ட உடனே நம்ம இதையும் ஒரு பிளேட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே வானொலியிலேயே இங்கே நான் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா க்யூப்ஸாக நம்ம நூல்கோலை, அதை சேர்த்து நம்ம இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5-7 நிமிஷம் போல் தான் ஆகும். சீக்கிரமாகவே வறுபட்டுரும் நம்மளுக்கு நூக்கல், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இதையும் வதக்கிக்கலாம். பொதுவாக நூக்கல்ல நிறைய சத்துக்கள் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் நூக்கலே சாப்பிட்றதே கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் துவையலாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. நூக்கல் இந்த அளவுக்கு வதங்கி இருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம நூக்கலை ஒன்று எடுத்து கிள்ளி பார்த்தோம்னா கிள்ளுப்பட்டு வந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ இந்த நூக்கலை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே வானொலியிலே இங்கே நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்ருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். இப்போ அதையும் நம்ம 2 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வறுபட்டது அப்படின்னா போதும் நம்மளுக்கு தேங்காய். இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நான் இங்கே பிளேட்டில் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், வெங்காயம், நூக்கல், தேங்காய். எப்பயுமே துவையலுக்கெல்லாம் நம்ம அரைக்கும் போது இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து அரைச்சோம் அப்படின்னா தான் அதோடய பக்குவத்தில் கரெக்டாக எல்லாமே வறுபட்டு கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோட ஒரே 1 குழிக்கரண்டி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை புளி தண்ணி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் புளியை கூடமே கிள்ளி சேர்த்துக்கோங்க பிச்சு போட்டு. அதோட கொஞ்சமாக உப்பு இந்த துவையலுக்கு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸான பக்குவத்தில் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக இங்கே நான் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சுவாசனைக்கு சேர்த்துக்கலாம். அதோட பெருங்காயத்தூள் 4 சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா இதை நம்ம துவையலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட நூக்கோல் துவையல் கமகமனு சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த துவையலை நீங்கள் சூடான சாதத்துக்கு போட்டு கிளறி கொடுங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நூக்கோல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.